ஜெபிக்கும்படிக்கு சகோதரர்களாய் நாங்கள் ஒருமனப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் நேரலையில் பங்கு பெறுவீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தி பாடுவோம். சங்கீதக்காரர் நாங்கள் தாவீது சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று. ஆகவே நாமும் கூட இருக்கிற இடத்துல தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோம். எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் ஆண்டவரை துதியுங்கள். அவர் நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் நன்றியாலுமை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, நீரே, வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலுமை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை
மகிமையும் நீரே, மீட்பரும் நீரே, என் மீட்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலும் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனு சர்வமும் நீரே, தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன், வேளையிலும் துதிப்பேன். போற்றி துதிப்போம் என் தேவ தேவனே. போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய கிருபையுடனே. காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்மாவின் கீதமே, கீதமே. இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்மாவின் கீதமே, கீதமே. இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திருவேன், என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திருவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே, யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் ஆர்பின் ஜெயதோனியோ நீ பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே, ஆர்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்மாவின் கீதமே, கீதமே. நாமமே, நாமமே என் ஆத்மா
கர்த்தாவின் கீதமே கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் தாய்தன் பாலகனையே மறப்பினம் நான் மறவேன் என்று சொன்னதால் தாய்தன் பாலகனையே மறப்பினம் நான் மறவேன் என்று சொன்னதால் தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பா என்று மூடுவேன் தாழ்த்தி என்னை அவர் கை தந்து ஜீவபாதை என்று மூடுவேன் என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே ஏசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்கள் குறைவில்லை குட்டிகள் பட்டினி கீடக்கு ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே சிங்க குட்டிகள் பட்டினி கீடக்கு ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே சிங்கக்குட்டிகள் பட்டினி கீழக்கு ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே உள்ளுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே சிங்கக்குட்டிகள் பட்டினி கீழக்கு ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே ஆத்துமாவை தேற்றுகின்றார் ஆவி பொழிகின்றார் ஆத்துமாவை தேற்றுகின்றார் ஆவி பொழிகின்றார் என்னை தொடரு ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இருபை என்னை தொடரு சிங்கக்குட்டிகள் பட்டினி கீழக்கு ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே சிங்கக்குட்டிகள் பட்டினி கீழக்கு ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே எதிரிகள் முன்பொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார் எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார் என் தலையை
அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். தேடுவோர்க்கு கூற இல்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். பட்டினி கிடக்கு ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கு ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே. கூற இல்லையே, கூற இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே. கூற இல்லையே, கூற இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கு ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கும், உம்மை ஸ்தோத்திரிக்கும். அப்பா, நீர் கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி. எல்லா துதியும் கனமாகி உமக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம் பிதாவே, ஆமேன். இப்பொழுது கூட நாம் கர்த்தருக்கென்று முதலாவது கொடுக்கிற வேலையில் இருக்கிறோம். எல்லாரும் கரங்களிலே காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு நாம் ஆயத்தமாக இருப்போம். இப்பொழுது நேரலிலே எங்களோடு கூட ஆராதனையில பங்கு பெறுகிற விசுவாசிகளுக்கும் அப்படியே நீங்கள் கொடுக்கும்படி ஆயத்தமாக இருப்பீங்க. ஏற்கனவே அணுகையிலான வழிமுறைகளை உங்களுக்காக அறிவித்திருக்கிறோம். மற்றும் ஒரு விஷயம் கூட அதை அறிவிக்க ஆசைப்படுகிறோம். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு நான் இப்பவே கொடுக்க விரும்புகிறேங்க. என்கிட்ட அதற்கான வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. நெட் பேங்கிங் மூலமாக கொடுக்க முடியும் அப்படி நீங்க சொல்வீர்கள் என்றால் உங்களுடைய மொபைல் போனிலே ட்ரெம்பன் கிறிஸ்டியன் சென்டர்ங்கிற பேர்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். அதை தொடர்ந்து அக்கௌண்ட் நம்பர் கேட்கும், 10192058207. மறுபடியும் வாசிக்கிறேன், 10192058207 அப்படின்னு அக்கௌண்ட் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணணும். அதை தொடர்ந்து ஐஎஃப்எஸ்சி நம்பர் கோட் நம்பர் கேட்கும், எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸ்ல, SBIN 000225. மறுபடியும் வாசிக்கிறேன், SBIN 000225. அதை தொடர்ந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். அதை தொடர்ந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி நம்பர் உங்கள் போனில் வரும். அதை நீங்க ரிஜிஸ்டர் பண்ணுவீர்கள் என்றால் உற்சாகமான காணிக்கைகளை உடனடியாக நீங்கள் செலுத்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம், கர்த்தரை கனமண்ணலாம். வேதம் சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவளே நான் கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே நாம் உற்சாகமாய் கொடுப்போம், கரங்களை உயர்த்தி நாம் தேவனை துதிப்போம். நல்ல தேவனை உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, மகிமைப்படுத்துகிறோம், வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே கர்த்தாவே. இந்த வேளையில் உம்மை கனம் பண்ணும்படி, உம்மை எங்கள் வாழ்விலே அங்கீகரிக்கும்படி வந்திருக்கிறோம். எங்கள் கரங்களை உயர்த்தி பிடிக்கிறோம் ஐயா. இந்த பணம் எங்களுடைய ஆதாரம் அல்ல ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசுவே, நீரே எங்களுடைய ஆதாரம், நீரே எங்கள் இரட்சகர் என்று அறிக்கையிடுகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் நாங்கள் உன்னதத்துள்ள அனைத்து ஆசீர்வாதத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வார்த்தையை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நீர் எங்களை ஆசீர்வதித்த எல்லா நன்மையிலிருந்தும் கிருபையிலிருந்தும் நாங்கள் விசுவாசத்தால் எடுக்கிறோம். ஓ, இந்த நாளில் உங்களுடைய ராஜ்யத்தில் கொடுக்கும்படி கடந்து வந்திருக்கிறோம். கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்வை ஆசீர்வதிப்பீராக. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. அப்படியாய் கர்த்தாவே, இந்த பஞ்ச காலத்திலும் இந்த கொள்ளனின் காலத்திலும் போதுமானது நாமத்தில் விசுவாசத்தில் விதைக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நல்ல பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் இந்த ஆன்லைன் மூலமாக உங்களை வரவேற்கிறேன். வியாழக்கிழமையில் தோறும் நாம் வேத பகுதியில் எஸ்ஐயா திருக்கசி புத்தகத்தை குறித்து, விசேஷமாக இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்தும், அந்த பாடுகள் மூலமாக நமக்கு வந்த நன்மைகளை குறித்தும்,
நாம் ஒவ்வொரு வாரமும் விளக்கமாக இங்கே கற்று வருகிறோம். இந்த பகுதி மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது எஸ்ஐ 53:4-6 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். இது இந்த ஏசாயா புத்தகத்தில் 53 இது மத்திய ஒரு பகுதியாக இருக்கிறது. மையப்பகுதி, ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய மீட்பின் அந்த கிரியைகள், மீட்பின் ஆசீர்வாதங்களை குறித்து ஏசாயா இங்கே அருமையாக எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை இங்கே சொல்கிறார். முதலாவது நாம் பார்த்தோம், 6 தான் நாம் ஆரம்பித்தோம். இந்த 6 நாம் புரிந்து கொண்டால் தான் 4-5 நாம் சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். 6 என்ன வாசி கேட்டோம், நாம் எல்லாரும் இங்கே சொல்கிறது எல்லாரும் என்பது அங்கே விதிவிலக்கு கிடையாது. எல்லாரும் என்பது எல்லாரும், எந்த ஜாதியோ மதமோ யாராக இருந்தாலும் மனிதர்களாய் பிறந்த நாம் எல்லாரும் எப்படி இருந்தோம், ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்தோம். அவனவன் நம் நம் சொந்த வழியிலே நாம் போனோம். ஆனால் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த மனு குலத்தை தேவன் ரட்சிக்கும்படி என்ன செய்கிறார், இயேசு கிறிஸ்துவை அனுப்பி நம்முடைய எல்லாருடைய அக்கிரமம், அதாவது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எல்லா மனிதர்கள் ஜாதி மத இன வேற்றுமை என்று எல்லா மனிதர்களுடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் என்று இங்கே வேதம் சொல்கிறது. கல்வாரி சிலுவை, இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மீட்பின் ஒரு ஆசீர்வாதம். மீட்பு என்பது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சர்வசாதாரணமாக எடுத்துக்கிறோம். மீட்புன்றது ஒரு காமன் வேர்டாக இருக்குது. மீட்கப்பட்டோம் என்கிறது ஒரு பொதுவான ஒரு வார்த்தை கிறிஸ்துவர்களுக்கு. ஆனால் அதை விட இது ஆழமான ஒரு காரியமாக இருக்கிறது. மீட்பு என்று சொல்லும்பொழுது திரும்ப பெற்றுக்கொள்வது, துளைந்ததை திரும்ப அடைவது, இழந்ததை மறுபடியும் பெற்றுக்கொள்வது, இப்படி பல்வேறு அதுக்கு அர்த்தம் உண்டு. அதனால் அதில் வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து விளக்கமாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் இதை குறித்து நாம் ஒவ்வொரு வாரமும் நாம் இதிலிருந்து அநேக சத்தியங்களை கற்று வருகிறோம். அப்போ இந்த பகுதி என்னவென்றால், இதுதான் நம் வாழ்க்கையின் மையப்பகுதியாக இருக்கிறது. ஏசாயா புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 53 மூன்று பகுதியாக பிரிக்கலாம். அதில் வந்து 1-2, பிறகு 4-5-6 இப்படிப்பட்ட வசனங்களை நாம் பிரிக்கும்பொழுது அதில் வந்து முக்கியமான பகுதி என்னவென்றால், இந்த 6 தான் மையப்பகுதியாக இருக்கிறது. இயேசு என்ன செய்தார் என்பதை குறித்து இங்கே அவர் சொல்கிறார். கல்வாரி சிலுவை என்றால் என்ன, நமக்காக அவர் என்ன செய்தார், அது நம்முடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் இந்த மீட்பு, எவைகளெல்லாம் இது வந்து வாழ்க்கையில் நமக்கு வந்து சேர்கிறது, எந்த ஆசீர்வாதங்கள் நன்மைகளெல்லாம் நமக்கு வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இட் கவர்ஸ் த ஹோல் ஏரியா ஆஃப் அவர் லைஃப். நம்ம வாழ்க்கையின் முழு பகுதியும் இந்த மீட்பு என்ன செய்கிறது, அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறது. அப்போ இது இன்றைக்கு நாம் இந்த காரியத்தை குறித்து அறிந்து கொள்வது மட்டுமல்ல, எனக்கு அது என்ன, என்னுடைய வாழ்க்கையில் அது எப்படி கிரியேட் செய்கிறது, வாட் இட் மீன்ஸ் ஃபார் அஸ், இன்றைக்கு நமக்கு இது எதை காட்டுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது வந்து இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ப்ராக்டிக்கல் லைஃப், அன்றாட நடைமுறை வாழ்க்கைக்கு இது பொருத்தமாக இருக்கிறது. அப்போ அன்றைக்கே இயேசு கிறிஸ்து செய்த அந்த கல்வாரி சிலுவையில் நமக்காக அவர் சம்பாதித்து கொடுத்த மீட்பு இன்றைக்கு அது ஏற்றதாக இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இது நம்முடைய வாழ்க்கையில் இது மிக மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. அது ப்ராக்டிக்கல் லைஃப், அதாவது அனுதின வாழ்க்கையில் நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் பார்த்திங்கன்னா, எல்லா காரியத்துக்கும் எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு தீர்வு, அது என்ன, கல்வாரி சிலுவை தான் நமக்கு தீர்வு. தட்ஸ் காட்ஸ் சொல்யூஷன்.
கடவுளுடைய தீர்வு இதுதான், சிலுவை தான் தீர்வாக இருக்கிறது. அப்போது முதலாவது மனு வர்க்கத்துக்கு, முழு மனு குலத்துக்கும் சிலுவை ஒரு தேவனுடைய தீர்வாக இருக்கிறது. இதுதான் அஸ்திபாரம். இது பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு மெயினாக இருக்கணும், முக்கியமாக இருக்கணும். சிலுவை இல்லாமல் நமக்கு மீட்பு இல்லை. இன்றைக்கு அநேக வாக்கு தத்தங்களை நாம் கேட்கிறோம், அன்றாடம் பார்த்திங்கன்னா வாக்குத்தத்தை சொல்லி சொல்லி துதிக்கிறோம். இதெல்லாம் நல்லது தான். ஆனால் இந்த வாக்குத்தத்தங்கள், இந்த வாக்குத்தத்தங்களுக்கு எப்பொழுது அர்த்தம் உண்டாகும் என்றால், நாம் விசுவாசிக்கிற வாக்குத்தத்தங்களுக்கு உண்மையான அர்த்தம் எப்பொழுது நமக்கு உண்டாகும் என்றால், அந்த அர்த்தம் நமக்கு வாழ்க்கையில் எப்படி அது பலிக்கும் என்றால், சிலுவையின் மூலமாக தான் அது நமக்கு பலிக்கும். சும்மா வந்து வாக்குத்தத்தை சொல்லி கொண்டிருந்தால் போதாது, நான் தழும்புகளால் சுகமானேன், என் தேவன் என்னுடைய தரித்திரத்தை சுமந்தார், இப்படி அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் எப்படி நமக்கு ரியாலிட்டி ஆகும்னா, உண்மை ரீதியில் அது எப்போ வரும்னா, சிலுவையை நாம் அறிந்து கொண்டால்தான் இது நமக்கு உண்மையான உண்மை ரீதியிலே இதை நாம் அனுபவிக்க முடியும். ஆகவே சிலுவை இல்லாமல் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இன்எஃபெக்டிவாக ஆகிடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நமக்கு அந்த எஃபெக்டிவ்னஸ் போயிட்டோம். ஆனால் அந்த எஃபெக்டிவ்னஸ் இருக்க வேண்டும் என்றால், நான் விசுவாசிக்கிற தேவன், நான் அவனுடைய வார்த்தையின் வாக்குத்தத்தை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நாம் சிலுவை அறியாமல் சொன்னால், அது பார்த்திங்கன்னா அது அவ்வளவாக வந்து நமக்கு எஃபெக்டிவாக இருக்காது, பிரயோஜனமாக இருக்காது. ஆக சிலுவை அறிந்து கொண்டால்தான் எல்லா வாக்குத்தங்களும் நம் வாழ்க்கையில் அது வந்து மிகுந்த பலன் உள்ளதாக இருக்கிறது. ஆகவே சிலுவை இல்லாமல் ஒன்றும் இல்லை. அப்போ ஃபவுண்டேஷன் ஒரு பில்டிங்க்கு பார்த்திங்கன்னா அஸ்திபாரம் ரொம்ப முக்கியமானது. ஒரு கட்டடம் கட்டுறாங்க, ஒரு மாடி கட்டடமோ ரெண்டு மாடியோ அல்லது 20 மாடி கட்டினாலும் சரி, அல்ல ஸ்கை ஸ்க்ரேப்பர் பெரிய பெரிய கட்டடம் கட்டினா கூட, முதலாவது அஸ்திபாரம் ரொம்ப முக்கியம். அந்த ஃபவுண்டேஷன் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தால் தான், அஸ்திபாரம் அது நல்ல ஒரு வலிமையாக இருந்தால்தான் கட்டடம் வலிமையாக உறுதியாக இருக்கும். அஸ்திபாரம் வந்து சரியில்லைனா கட்டடம் உறுதியாக இருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா அஸ்திபாரம் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், வீக்காக இருக்கக்கூடாது, அப்போ தான் பில்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே மாதிரி தான் அஸ்திபாரம் என்பது நம்முடைய நாம் கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்தோமே, அதுதான் அஸ்திபாரம். கிறிஸ்துவே நமக்கு அஸ்திபாரமாக இருக்கிறார், அதன் மேல் நாம் கட்டப்படுகிறோம். அப்போது கட்டப்படும் போது பார்த்திங்கன்னா சில வேளை கிராக் விழுவுது, பில்டிங் கட்டும்போது பார்த்திங்கன்னா கிராக் விழுவுது. அது ஏன்னா சில வேளையில் அந்த பில்டிங்குடைய உறுதி என்ன ஆகுதுன்னா அவ்வளோவா ஸ்ட்ராங்காக இல்லாதனால அந்த வால்ஸ், அதாவது அதனுடைய சுவர்கள் சரியாக பூசலைன்னா கிராக் ஆகிடும். அதே மாதிரி தான் வாழ்க்கையும், நம்ம வாழ்க்கை சரியாக வந்து இல்லைன்னா அங்கங்கே விரிசல் உண்டாகும். அங்கங்கே பார்த்து ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆனால் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் சில கிராக்ஸ், சில விதமான அந்த விரிசல்கள் காணப்படுகிறது. ஏன் தெரியுமா? இந்த அஸ்திபாரம் சரியில்லாதனால்தான் அது நமக்கு இப்படிப்பட்ட விரிசலை உண்டாக்குகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை நாம் அறிந்து கொண்டால்தான் நாம் இன்னும் ஸ்ட்ராங்காக வாழ முடியும், நம்முடைய வாழ்க்கை இன்னும் அதிக பலன் உள்ளதாக மாறும். அப்போ நமக்குள்ளே இருக்கிற வித்தியாசத்தை அது காண்பிக்கும். இப்போ உலகத்தாருக்கும் நமக்குள்ள வித்தியாசம் என்ன? சிலுவை தான். சிலுவையில் ஆண்டவராக இயேசு நமக்கு உண்டு பண்ணின மீட்பு தான் ஒரு வித்தியாசத்தை காட்டுகிறது. அப்போ வித்தியாசம் என்று இந்த உலகத்திலே நாம் வித்தியாசமுடையவர்களாக இருக்கும் என்பது எல்லாருக்கும் தெரிந்த வண்ணமாக இருக்க வேண்டும். உதாரணமாக முதலாவது நம்ம குடும்பத்தில் ஒரு வித்தியாசம் காணப்படணும், நம்முடைய ஃபைனான்ஸில் ஒரு வித்தியாசம் காணப்படணும், பொருளாதாரத்தில் நம்முடைய நம்முடைய சரீர பிரகாரமாக சரீரத்தில் ஒரு வித்தியாசத்தை நாம் அந்த வித்தியாசம் நமக்குள் காணப்பட வேண்டும். அப்போ இந்த வித்தியாசம் என்பது எப்படி வருகிறது என்றால், சிலுவையின் மூலமாகத்தான் நமக்கு வருகிறது. அப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சிம்பிள் லாஜிக் தான். அதாவது ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் மூளையை நம்ம கொஞ்சம் திருப்பி ஒரு லாஜிக்கலாக கொஞ்சம் வந்து ஒரு அறிவுத்திறனாக அறிவின் அடிப்படையில் இதை நாம் சரியாக நாம் புரிந்து கொண்டால் இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாகும், இந்த மீட்பின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஆகவே இது ஒரு ஐடியா. லாஜிக் என்பது ஒரு ஐடியா. இதில் வந்து ஆண்டவர் செய்ததுலேருந்து ஒரு அவர் செய்த கிரியைகள்லேருந்து நமக்கு வந்து ஒரு ஐடியா உண்டாகணும், ஒரு நமக்கு ஒரு எண்ணங்கள் உண்டாக வேண்டும்.
அதுதான் இந்த நான்கிலிருந்து ஆறு தான் இது மெயின் லாஜிக். இதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு விளக்கம். ஆகவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு நம்முடைய நமக்கு பதிலாக அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அப்போ என்ன பாடுகள்? சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர் என் பாவத்தை சுமந்தார், அது விசுவாசிக்கிறாங்க. சில பேர் என்ன விசுவாசிக்கிறாங்க, ஆண்டவர் என்னுடைய வியாதியை சுமந்தார், விசுவாசிக்கிறாங்க. சில பேர் என்ன விசுவாசிக்கிறாங்க, என்னுடைய வறுமையை சுமந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா நாம் வந்து இப்படியாக நாம் வித்தியாசமாக ஒவ்வொரு கிறிஸ்துவர்கள் வித்தியாசமான வழிகளிலே அவர் விசுவாசிக்கிறார்கள். சில கிறிஸ்துவர்கள் பார்த்தீங்கன்னா வெறும் பாவத்தின் மன்னிப்புக்காக மட்டும்தான் ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்க. பாவம் மன்னிக்கப்பட்டதா, நான் மரிச்சா பரலோகம் போவேன், அது எல்லா விசுவாசிகளும் அடிப்படையாக விசுவாசிக்கிற ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் தரித்திரத்தை சுமந்தார் என்று அந்த மீட்பினுடைய நன்மைகளை சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்வது கிடையாது. இல்லைங்க, என் வாழ்க்கையில் தரித்திரம் இருக்குது, தரித்திரம் ஆண்டவர் அனுமதி கொடுக்குறாரு, நான் தரித்திரத்தில் வாழ்வது அப்படி சித்தம், இப்படி தவறாக அநேக புரிந்து கொள்கிறார்கள். அதே மாதிரி உதாரணம் சொல்லப்போனால் சரீர சுகம். சில பேர் என்ன சொல்கிறாங்க, சரீரத்தில் வியாதியாக இருப்பது ஆணுடைய சித்தம். பாருங்கள், பாவத்துக்கு அவங்க விசுவாசம், பாவம் மன்னிப்புக்கு விசுவாசிக்கிறாங்க, பரலோகத்துக்கு விசுவாசிக்கிறாங்க, ஆனால் இப்படிப்பட்ட நன்மைகளை அவர் விசுவாசிப்பது கிடையாது. அப்போ இன்றைக்கி நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மெயின் ஐடியா, மெயின் லாஜிக் என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு பதிலாக அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இன்ஸ்டெட் ஆஃப் அஸ் நமக்கு பதிலாக அவர் பாவங்களை சுமந்தார். ஏன் சுமந்தார்? நாம் சுமக்க வேண்டியதில்லை, அதனால் தான் அதை சுமந்தார். இயேசு இதை சுமந்தார். இது ஒரு சிம்பிள் லாஜிக். இது வந்து ஒரு சின்ன ஒரு பார்த்திங்கன்னா ஒரு கருத்தாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இட்ஸ் அ சிம்பிள் லாஜிக். இது வந்து இது மூலமாகத்தான் பார்த்திங்கன்னா எல்லா ப்ராப்ளத்துக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. அப்போ இயேசு என் பாவத்தை சுமந்தார்னு சொல்கிறோமே, சுமந்தார் என்பதை விசுவாசிக்கிறோமே, இது வந்து ஒரு சிம்பிளாக இது ஒரு எளிமையான முறையில் விசுவாசிக்கும் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா இந்த விசுவாசம் என்ன செய்கிறது, மற்ற பிரச்சனைகளுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் இது தீர்வை கொடுக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு என் பாவத்தை சுமந்தார்னு என்ன அர்த்தம், இயேசு என்னுடைய எல்லா குற்றங்களை சுமந்தார், என் தீமைகளை சுமந்தார், எல்லா தீமைகளையும் சுமந்தார். இன்றைக்கி தீமை என்பது என்ன பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தரித்திரம் வந்து நன்மை கிடையாது, அது ஒரு தீமை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வியாதி அது ஒரு நன்மை அல்ல, அது ஒரு தீமை. பொருளாதாரத்தில் குறைவு இருப்பது அது வந்து நன்மை அல்ல, அது நம்ம வாழ்க்கையில் நன்மையாக முடியாது. ஏன்னா பொருளாதாரத்தில் ரொம்ப குறைவாக இருந்தால் அதே நம்ம வாழ்க்கையை பார்த்திங்கன்னா பாதிக்கிறது. ஏன்னா நமக்கு போதிய அளவு வருமானம் இல்லை, போதிய அளவு நமக்கு பணம் இல்லைன்னா அது வந்து நம்முடைய மன ரீதியில் நம்மை பாதிக்கிறது. அப்போ பார்த்திங்கன்னா எல்லா ப்ராப்ளமும், ஃபார் எவ்ரி ப்ராப்ளம் God gave solution for us. நமக்கு எல்லாருக்கும் தீர்வு காணும்படியாக தேவன் ஒரு தீர்வை கொடுத்திருக்கிறார். தீர்வு பெறும்படியாக இயேசு கிறிஸ்துவை நமக்கு பதிலாக அனுப்பி நம்முடைய எல்லா தீமைகளையும், பாவம் முதல் கொண்டு இந்த உலகத்தில் காணப்படுகிற அனைத்து தீமைகளையும் இயேசு சுமந்தார். அப்போது இயேசு எதை சுமந்தார் என்பதை குறித்து நம்ம முதலாவது விளங்கிக் கொள்ளணும். அப்போ வந்து அவர் சுமந்தார் என்பதை குறித்து பார்க்கும்போது இன்றைக்கி பல்வேறு கருத்துகள், வித்தியாசமான ஒப்பீனியன், ஒவ்வொருக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. இப்போ வந்து நம்ம 6வது வசனத்திலேருந்து ரிவர்ஸ் ஆர்டரில் நம்ம போவோம். 53வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். இந்த 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லப்படுகிறது, எல்லாரும், நாம் எல்லாரும் சொல்லும்போது விதிவிலக்கு கிடையாது, எந்த ஜாதி எந்த மதமோ எல்லாரும் நயர்க்குன்னு சொன்னது போல எல்லாரும் வழி தப்பி போனோம், அவனவன் தன் வழியிலே நாம் போனோம், நம்முடைய எல்லாருடைய அக்கிரமத்தையும் தேவன் இயேசுவின் மேல் விழப்பண்ணினார். அப்போ இந்த 6வது வசனம் என்ன சொல்லுகிறது, எல்லாரும் நம்ம வழி தப்பி போனோம், எல்லாரும் அவனவனுடைய வழிகளில் நம்ம போனோம், ஆனால் தேவன் என்ன செய்கிறார், பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை பதிலாளாக நமக்காக அனுப்பி நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் அவர் மேல் சுமத்தினார். இதுதான் பாருங்க சுவிசேஷத்தினுடைய முக்கிய காரணமாக இருக்கிறது.
இட் இஸ் த கோர் ஆஃப் த காஸ்பல். இந்த சுவிசேஷத்தின் அடிப்படை இதுதான், இதுதான் பேசிக், இதுதான் வந்து அடிப்படையாக இருக்குது. இந்த பாவம் என்பது பார்த்தீங்கன்னா இது வந்து பிரைமரி ப்ராப்ளம், இது முக்கிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இந்த பாவம் தான் என்ன செய்கிறது, மற்ற பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது. சின் இஸ் த ரூட் ஆஃப் ஆல் த ப்ராப்ளம். இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் பாவம்தான் வேராக இருக்கிறது. அப்போ இங்கே என்ன சொல்கிறார் ஏசாயா, எல்லாருடைய பாவங்கள், எல்லாருடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் இயேசுன் மேல் தேவன் விழப்பண்ணினார். அப்போ அவர் என்ன செய்தார், நம்முடைய அக்கிரமத்தை அவர் சுமந்து விட்டார், நம்முடைய பாவங்களை இயேசு சுமந்து விட்டார். அப்போ இது வந்து நம்ம ஒரு ஃபார்முலாவாக நம்ம வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. கிறிஸ்துவர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இயேசு மரித்தார், பாவத்துக்காக மரித்தார் என்பதை எல்லாருமே ஒத்துக்கொள்வார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். இது வந்து வந்து ஒரு இது எப்படின்னா, அது ஆவரேஜாக சராசரியாக ஒரு மனுஷனுடைய கிறிஸ்துவ மனுஷனுடைய வாழ்க்கையில் இது எல்லாரும் வந்து நம்புகிறாங்க. ஆனால் இது ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதில் நாம் இருக்கிற ஆழமான காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது எதெல்லாம் வந்து இதில் அடங்கி இருக்குது, வாட் டஸ் இட் இன்க்ளூட், வெறும் சின் கான்செப்ட் மட்டுமா, வெறும் பாவத்தை மட்டும் அவர் சுமந்தாரா, அல்லது மற்றவைகளையும் சுமந்தாரா, இதுதான் நம்ம முக்கியமாக அறிந்து கொள்ளணும். சில பேர் என்ன நினைக்கிறாங்க, வெறும் பாவத்தை சுமந்தார், ஆகவே நான் விசுவாசிக்கிறேன், நான் செத்து போனால் பரலோகம் போவேன், அவ்வளோதான் விசுவாசிக்கிறாங்க. அந்த ஒரு பாட்டு தான், அந்த ஒரு பகுதி தான் விசுவாசிக்கிறாங்க, தவிர மற்ற காரியங்கள் பாவத்து நிமித்தமாக இந்த மனுக்குலம் விழுந்து போனது, இந்த விழுந்து போன மனுக்குலத்தில் இருக்கிற சாபங்கள், இந்த ரோகங்கள், இந்த வியாதிகள், வறுமை, பற்றாக்குறை, இதெல்லாம் அவங்க நம்புறது கிடையாது. அவங்க நம்புறது ஒரே ஒரு காரியம் என்னன்னா, இயேசு பாவத்தை சுமந்தார். இப்போ உதாரணமாக வந்து ஒரு லக்கேஜ் இருக்குது, ஒரு லக்கேஜை நம்ம வந்து ஒரு ஒருத்தன்கிட்ட கொடுத்து சுமக்க வைக்கிறோம். விசேஷமாக பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஸ்டேஷனில், ரயில்வே ரயிலில் பிரயாணம் செய்து பிறகு நம்ம போகிற போய் சேர வேண்டிய இடத்த சேர்ந்த உடனே லக்கேஜ் இருக்குது, ஒரு ரெண்டு சூட் கேஸு மூணு சூட் கேஸ் இருக்கும், நம்மளால் தூக்க முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம், போர்ட்டரை நியமிப்போம். அதுக்குன்னு ஒரு கூலியால் இருக்கிறாங்க, ரயில்வே போர்ட்டர், ரயில்வேல கூலியால் இருக்காங்க, லைசன்ஸ் கூலியால். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்து நியமித்திருக்கிறாங்க. அதை நம்ம அவங்களோடு பேசி அவங்ககிட்ட நம்ம ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி என்னை இந்த கொஞ்சம் லக்கேஜை தூக்கி எனக்கு வந்து காரில் ஏற்று, இல்லை வந்து எனக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்துருப்பான்னு சொல்லும்போது அவன் என்ன செய்கிறான், அதை எடுத்துக்கொள்கிறான், அந்த பணத்துக்கு ஒத்துக்கொண்டு, எவ்வளோ கூலியோ அதுக்கு ஒத்துக்கொண்டு லக்கேஜ் என்ன பண்ணுறான், ஒன்று தலையில் வச்சுக்கிறான், ஒன்று கையில் வச்சுக்கிறான். அவள் லக்கேஜ்னு சொல்லும்போது அதில் எவ்வளோ சாமான் இருக்கும் பாருங்கள், அதில் சூட்கேஸ்னு போது அதில் நிறைய சாமான் அடங்கியிருக்குது. அவன் தூக்கிறது எல்லாத்தையும் தூக்குறான், சூட்கேஸை தூக்கும்போது எல்லாம் தூக்கி கொண்டு அவன் வருகிறான். அதே மாதிரி தான் பாவம் என்கிற லக்கேஜ் அதில் எல்லாமே இருக்குது. பாவத்தில் இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கேடுபாடுகள் எல்லாவற்றையும், பாவத்து நிமித்தமாக வந்த விளைவுகள் எல்லாவற்றையும் இயேசு சுமந்தார். அந்த சின் லக்கேஜ், அந்த பாவ சுமையை அவர் நமக்காக சுமந்து விட்டார். அவர் பனிஷ்மெண்ட் ஏற்றுக்கிட்டார், தண்டனை ஏற்றுக்கொண்டார். என்ன தண்டனை, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பாவம் ஒரு மனுஷன் தவறு செய்யும்போது குற்றம் அவன் மனதில், குற்ற மனப்பான்மை ஏற்படுகிறது. அந்த குற்றம் அவன் நிரூபிக்கப்படும் போது தண்டிக்கப்படுகிறான். அது எல்லா இடத்துலையும் ஒரு நீதி, அது பார்த்தீங்கன்னா கோர்ட் ஆஃப் லாவில், நீதிமன்றத்தில் ஒரு மனுஷன் தவறு செய்து குற்றவாளின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டால் ஜட்ஜ் என்ன செய்கிறாரு, தண்டனை கொடுக்கிறார். நிரூபிக்கப்படும் போது அவன் குற்றவாளி, இந்த சட்டத்தின் கீழ் அவன் தண்டிக்கப்பட வேண்டும். அப்போ பார்த்தீங்கன்னா நிரூபிக்கப்பட்ட குற்றம் அது நிமித்தமாக தண்டனை. அதே மாதிரி தான் நம்மளும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, நம்மெல்லாம் பாவிகள்னு வேதத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனும் பார்த்தீங்கன்னா நீதிமான் அல்ல, எல்லாரும் வழி தப்பி நாம் திரிந்து ஆடுகளைப் போல நம்ம போயிட்டோம், அவனவன் சொந்த வழியில் போனோம், எல்லாரும் வழி தப்பி போயிட்டோம், உணர்வில்லாதவர்களாக இருந்தோம், உலகத்தின் காரியங்களை அசுத்தங்களை நாம் ஆவலோடு செய்தோம், உலகத்திற்கிற எல்லா காம விகாரங்கள், உலகத்திற்கிற பொல்லாத காரியங்களை நாம் எப்படி செய்தோம்னா ரொம்ப ஆவலாக செய்தோம், ரொம்ப சந்தோஷமாக செய்தோம். அதையெல்லாம் பாருங்க, இன்றைக்கி மனுஷனுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் அந்த பாவத்து நிமித்தம் வந்த எல்லா காரியங்கள் இன்றைக்கி இருக்கிறது. எந்த மனுஷனும் நீதிமான் ஒருத்தனும் கிடையாது, எல்லாருமே வழி தப்பி போனோம். ஆனால் பிதா என்ன செய்தார், நல்ல தகப்பன் தமது குமாரனை அனுப்பி உனக்கும் எனக்கும் பதிலாக நாம் தண்டிக்கப்பட வேண்டியனோ, வேதம் நம்ம பாவின்னு சொல்லி நிரூபிக்கிறது,
எல்லாரும் நம்ம வழி தப்பி போகணும்னு வேதம் சொல் நிரூபிக்கிறது. அப்போ நிரூபிக்கப்படும் போது நாம் தண்டிக்கப்பட வேண்டும். இதுதான் வந்து லா பிரகாரம் சட்டப்பிரகாரமான சரியான காரியம். அதே மாதிரி நம்ம தண்டிக்கப்படணும், ஆனால் நமக்கு பதிலாக இயேசு அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார். He bore the punishment of our sin also. பாவத்தை மட்டுமல்ல, பாவத்தின் நிமித்தமாக வந்த குற்றம், குற்றத்தின் நிமித்தமாக வந்த தண்டனை, இதை எல்லாவற்றையும் இயேசு சுமந்து விட்டார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அக்கிரமங்களை சுமப்பது என்பது சொல்லும்போது பனிஷ்மெண்ட் ஆஃப் த சின் எப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் நம்புனாங்க. பாவம் செய்தால் தண்டிக்கப்படணுன்றதை எல்லாரும் நம்புனாங்க. அந்த காலத்திலே அது இருந்தது. லேவியர் ஆகும்போது நான் சில உதாரணத்தை கொடுத்து காட்டினேன். ஒரு மனுஷன் வந்து அவன் செய்யக்கூடாததை செய்தால் அதற்கேற்ற தண்டனை அவன் அனுபவிக்கணும். சில அந்த பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய சட்டங்கள் இருந்தது. அந்த சட்டத்தை மீறி அவன் நடக்கும்போது தண்டிக்கப்படுகிறான். ஏன்னா சொன்னால் பலிபீடத்தில் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கிறதை புசிக்கலாம், ஆனால் மூன்றாம் நாளிலே எதையும் புசிக்கக்கூடாது. மூன்றாம் நாள் ஒரு ஆசாரியனோ அந்த பலிபீடத்தில் வேலை செய்கிறவனோ அதை புசித்தால் அவனுக்கு அவன் தண்டனையை பெறுவான். என்ன தண்டனை? ஜனத்தில் இல்லாதபடி புறம்பே தள்ளப்படுவான். நிறைய தண்டனை இருந்தது. ஒரு மாம்ச பிரகாரமாக அல்லது இந்த சரீர பாவம் செய்யும் பொழுது அதற்கு ஒரு தண்டனை இருந்தது. எல்லாமே தண்டனை என்பது எல்லாருக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லா ஜனங்களுக்கும் யூதர்களுக்கும் அது நன்றாய் தெரிந்த ஒரு காரியம். இன்றைக்கி நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா இதை வந்து ரொம்ப லேஸாக எடுத்துக்கிறோம். இதை வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி, ஒரு சூத்திரம் மாதிரி எடுத்துக்கிறோம். சரி, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, என்னுடைய பாவத்தை சுமந்தார். ஆனால் சுமந்தார் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோமே தவிர அதில் என்னென்னத்தை சுமந்தாருன்னு நம்ம வந்து அதை அறியாமல் இருக்கிறோம். அது சரியாக டீட்டெயிலாக புரியல. அப்போ பாவத்தை சுமந்தார்ன்னு சொல்லும்போது குற்றத்தை சுமந்தார், அந்த குற்றத்து நிமித்தமாக தண்டனையையும் அவர் சுமந்தார். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். சும்மா ஒரு ஃபார்முலாவாக, ஒரு வந்து வெளிப்புறமாக, ஒரு சூத்திரமாக, ஒரு ஃபார்முலாவாக ஆண்டவர் என் பாவத்தை சுமந்துட்டாருன்றதை மட்டும் அதை நம்ம விசுவாசிக்கவோ அதை ஏற்றுக்கொள்ளவோ அப்படி இல்லாமல் அதில் ஆழமாக அதில் என்ன செய்தாருன்றத நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சால் தான் அதோடைய எஃபெக்ட் நமக்கு தெரியும். அதோடைய விளைவுகளை, அதனுடைய காரியங்களுடைய நன்மைகளை நாம், அது நிமித்தமாக வர நன்மைகளை நாம் அனுபவிக்க முடியும். எபிரேயர்கள் வந்து இதை நல்லா தெரிஞ்சிருந்தாங்க. இயேசு அதாவது பாவத்து நிமித்தம் ஒரு மனிதன் அவன் தண்டிக்கப்படணும் என்பதை அவங்க அறிந்திருந்தார்கள். அப்போ இயேசு 53 சொல்கிறாரு, 53:5 இப்போ வாசிப்போம், 5 வாசிப்போம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். 5 இப்போ நம்ம வாசிக்க கேட்டோம் இல்லையா, யாருடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார்? நம்முடைய மீறுதல் நிமித்தம். அவர் எந்த பாவமும் செய்யலை, அவர் எந்த தப்பும் பண்ணலை, ஆனால் நம்முடைய மீறுதல்கள், நாம் குற்றவாளிகளாக நிரூபிக்கப்பட்டோமே, பாவிகளாக நாம் இந்த உலகத்தில் பிறந்தோமே, நம் நிமித்தமாக அவர் காயப்பட்டார். அது மட்டுமல்ல, நம் அக்கிரம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இந்த ரெண்டு வார்த்தை பார்த்தீங்கன்னா, காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார். ஹி வாஸ் ப்ரூஸ்ட் அண்ட் ஹி வாஸ் க்ரஷ்ட் ஃபார் மை இனிக்விட்டி, என்னுடைய பாவத்தின் நிமித்தம், என் அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் என்னுடைய அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டார், என் அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். இந்த ரெண்டு வார்த்தை. அது மட்டுமில்லை, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால், அவருடைய ஸ்ட்ரைப்ஸ் அடித்தாங்களே அந்த தழும்புகளாலே நாம் என்ன ஆகிறோம், குணமாகிறோம். அப்போ ரெண்டு காரியங்கள், இயேசு நம்முடைய பாவத்து நிமித்தம் காயப்பட்டார், அக்கிர நிமித்தம் நொறுக்கப்பட்டார். அப்போ பார்த்தீங்கன்னா இது சாதாரண சஃபரிங் இல்லை, சாதாரண பாடில்லை. காயப்பட்டு, நொறுக்கப்பட்டு, அடிக்கப்பட்டு, வாதிக்கப்பட்டு, இப்படியாக அவர் இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு காயப்பட்டு நொறுக்கப்பட்டு அவங்க பலி கொடுக்கலை. ஒரு ஆடை கொண்டு வருவாங்க, தங்கள் பாவத்து நிமித்தமாக அது ஒன்றுமே அறியாத ஆடை கொண்டு வந்து ஆசாரின் கையில் கொடுப்பாங்க. ஆசாரன் என்ன பண்ணுகிறார், அதை பரிசோதித்து எந்த விதமான அந்த ஆடில் எந்த பழுதும் இல்லைன்னு சொல்லி அவர் அதை பார்த்து கண்டுபிடித்த பிறகு அந்த ஆடை பலியிடுகிறார். உடனே கத்தி எடுத்து அதை பலியிடுகிறார், ஒரே ஷார்ட்டு, அவ்வளோதான். அதை போய் டார்ச்சர் பண்ணி, அதை சித்திரவதை பண்ணி, அதுக்கப்புறம் அதை சாகடிக்கிறது கிடையாது.
ஒரே தரம் டப்புன்னு அப்படியே கத்தி எடுத்து எடுக்கிறது, அதை வெட்டுகிறது, அதை கொல்லுகிறது, அவ்வளோதான். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லையே. பிதாவாகிய தேவன் நினச்சிருந்தா ஒரே ஷாட்டில் அவர் சாவடிச்சிருக்கலாம், ஒரே ஒரு இதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு மரணத்தை கொண்டு வந்திருக்கலாம், ஆனால் அப்படி செய்யலை. ஏன்? நம் நிமித்தமாக அந்த உலகத்தினுடைய எல்லா ஜனங்கள், உலகத்தில் இருக்கிற இத்தனை 130 கோடி மக்கள், இந்த உலகத்தில் இருக்கிற 7.3 பில்லியன், அதாவது 730 கோடி மக்கள், இந்தியாவில் 130 கோடி மக்கள் எல்லாருக்காக அவர் டார்ச்சர் பண்ணப்பட்டு, அவர் காயப்பட்டு, அவர் நொறுக்கப்பட்டு, அந்த காயங்கள் நொறுக்கத்தின் நிமித்தமாக அடிக்கப்பட்டு, அவரை டார்ச்சரஸ் டெத்து, அவர் சாதாரண மரணத்துக்குள்ளாகலை, அவர் சித்திரவதை பண்ணி, அவர் அடித்து நொறுக்கி, அவருடைய பாடுகளுக்குள்ளாக்கி, வியாகுலப்படுத்தி, அவரை கேவலப்படுத்தி, சித்திரவதை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவரை கொன்றார்கள். அப்போ பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பாவ நிவாரண பலி உடனடியாக செலுத்தப்பட்டது, ஒரே பலி, அந்த ஆடை ஒரே இதில் பார்த்திங்கன்னா கத்தியில் கொன்று உடனடியாக அந்த பலி நிவாரணம் செய்யப்படுது. ஆனால் ஏசு அப்படி இல்லை. ஏன் அவ்வளோ டார்ச்சர்? ஏன் அவ்வளோ விதமான அவருக்கு நெருக்கம்? எதற்காகனா உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களுடைய பாவங்களை, அவருடைய அக்கிரமங்களை சுமந்து, அதுக்குரிய தண்டனைகளையும் சுமந்து, இன்றைக்கு நாம் செய்கிற பாவத்தினுடைய தண்டனை, கடந்த காலத்தில் செய்த நம்முடைய அக்கிரமத்தின் தண்டனை, வருங்காலத்தில் நாம் செய்கிற அக்கிரமத்தின் தண்டனை, எல்லாவற்றையும் அவர் மேலே சுமக்க வேண்டியதை பிதாவாகிய தேவன் சித்தம் கொண்டிருந்ததுனால அவரே நொறுக்க சித்தமானார், அவரே அடிக்கிறார். ரோமர் இராணுவ வீரர்கள் மட்டும் அவர் அடிக்கலை, பிதாவை அவரை நொறுக்க சித்தமானார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எந்த மிருகமும் டார்ச்சர் பண்ணப்படலை, எந்த மிருகமும் அதை வந்து சித்திரவதை பண்ணி கொல்லவில்லை, ஒரே முறை அதை கொன்றார்கள். இங்கே சொல்லப்படுகிறது அவர் காயப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அவர் மரிப்பதற்கு முன்பதாக இவ்வளவு விதமான டார்ச்சர், இவ்வளவும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கடந்து போகிறார். அவர் இவ்வளோ அதிகமாக அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், பாடுகளின் வழியாக கடந்து போகிறார். எக்ஸ்ட்ரீம் சஃபரிங், அதிகமான பாடுகள். அவர் பார்த்தீங்கன்னா இந்த பாடுகள் வந்து கிறிஸ்துவ பாடுகள், கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து நம்ம சரி அறிந்து கொள்ளணும். இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்க, இயேசு பாடுபட்டார் ஆகவே நாமளும் பாடுபடணும், அவர் எப்படிலாம் பாடுபட்டார் அதே மாதிரி நாமும் பாடுபடணும்னு நினைக்கிறாங்க. எதுக்கு பாடுபடணும், எதுக்கு பாடுபடக்கூடாதுன்றது தெரிஞ்சுக்கணும். சில பேர் பாருங்களேன், அந்த கிறிஸ்டியன் சஃபரிங்க்கும் கிரைஸ்ட் சஃபரிங்கும் வித்தியாசமே தெரியல. கிரைஸ்ட் சஃபரிங் வேறு, கிறிஸ்டியன் சஃபரிங் வேறு. கிரைஸ்ட் சஃபரிங் என்ன? பாவத்தை அவர் சுமந்தார், பாவத்து நிமித்தமும் வருகிற எல்லா தண்டனைகளையும் அவர் சுமந்து விட்டார், பாவத்தின் விளைவை அவர் சுமந்து விட்டார். அப்போ நாம் அவர் சுமந்ததை நம்ம சுமக்க வேண்டியதில்லை. இதுதான் கிரைஸ்ட் சஃபரிங். கிரைஸ்ட் சஃபரிங்னால் நம்ம பாவத்தை சுமந்துட்டார், பாவத்து நிமித்தமாக வந்த தண்டனையை சுமந்து விட்டார். தண்டனை என்ன? இந்த உலகத்திற்கு காணப்படுகிற எல்லா தீமைகளும், தரித்திரம், வியாதி, வறுமை, பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் காணப்படும் அனைத்து தீமைகளையும் இயேசு சுமந்தார். அதனால் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற நாம் அவர் சுமந்ததை, கிரைஸ்ட் சஃபர்ட், ஒன்ஸ் ஈ வாஸ் சஃபர்ட், நமக்காக ஒரு தரம் பாடுபட்டாரே, அவர் மறுபடியும் பாடுபட போகிறது கிடையாது, மறுபடியும் பாவத்துக்காக மறிக்கப் போவது கிடையாது, மறுபடியும் வறுமைக்காக நம்முடைய பாவத்தினுடைய தண்டனையாகிய இந்த சாபங்களுக்கு மறுபடியும் அவர் மறிக்க மாட்டார் ஒரு தரம் மறித்தார். அப்போ நம்ம வந்து அவர் மறித்தனால நம்ம வந்து விடுதலையோடு வாழணும். ஆகவே நம்ம வந்து மறுபடியும் இதே சஃபரிங் எனக்கு ஆண்டவர் கொடுத்துக்காருங்க, இந்த வறுமை எனக்கு ஆண்டவர் கொடுத்தாருங்க, இந்த வியாதி ஆண்டவர் கொடுத்தாருங்க, இப்படி தவறாக நம்ம வந்து சஃபரிங்கை புரிந்து கொள்கிறோம். சஃபரிங் கிறிஸ்துவர்களுக்கு சஃபரிங் இருக்குது, கிறிஸ்துவர்களுக்கு ஒரு பாடு இருக்குது. அதான் ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தை நிமித்த நீங்கள் அனைகளால் பகைக்கப்படுவீர்கள், என் நாமத்தை நிமித்த நீங்கள் தூஷிக்கப்படுவீர்கள், என் நாமத்தை நிமித்த உங்கள் மேல் பொய்யாய் சில காரியங்களை சொல்லுவார்கள், உங்கள் மேல் வீண்படி சுமத்துவார்கள். ஆனால் நீங்கள் கலங்காமல் இருங்க, பயப்படாமல் இருங்க, அந்த ஜனங்களுக்கு நீங்கள் பயப்படாதீங்க, ஏன்னா உங்களுடைய வெகுமதி, உங்களுடைய ரிவார்டு பரலோகத்தில் அதிகமாக இருக்கிறது. இதுதான் கிறிஸ்துவ சஃபரிங். கிறிஸ்துவ சஃபரிங்க்கும் கிரைஸ்ட் சஃபரிங்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும், இதோ முக்கியமானது. அதான் இன்றைக்கி சில பேர் பார்த்தீங்கன்னா தவறாக புரிஞ்சுக்கிட்டு நானும் பாடு அனுபவிக்கிறேன், இந்த உலகத்தில் பாருங்கள் எனக்கு பாடு இருக்குது, இது வியாதி ஒரு பாடு, வறுமை ஒரு பாடு, இந்த உலகத்திற்கு தீமையெல்லாம் எனக்கு ஒரு பாடாக இருக்குது. இல்லை, ஆண்டவர் சுமந்ததை நம்ம சுமக்க வேண்டியது இல்லை. கிறிஸ்துவர்களுக்குன்னு ஒரு பாடுகள் இருக்குது, அதை சுமக்கலாம், அதை சகிக்கலாம்,
பொறுமையோடு சகித்தா வேதம் சொல்லுகிறது பேதுருல தேவனுக்கு முன்பாக அது பிரீதியாக இருக்கும். நன்மை செய்து பாடு அனுபவிப்பது அது தேவனுக்கு பிரியமா இருக்கும். தீமை செய்து பாடு அனுபவிப்பது அது வந்து தேவனுக்கு பிரியமா இருக்காது. தீமைக்கு பாடு அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் ஒருத்தன் நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறானே அது தேவனுடைய பார்வையில் பிரீதியாக அதாவது பிரியமா இருக்குதான். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவருக்காக படுகிற பாடுகள் வித்தியாசமான பாடுகள். அவருக்காக பகைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நிறைய நமக்கு எதிராளிங்க வராங்க, நமக்கு விரோதமாக ஜனங்க எழும்புறாங்க, நம்ம எதுவுமே செய்யலை. வெறும் நம்முடைய ஒரு காரியம் என்னன்னா ஜனங்களுக்கு ஏன் பிடிக்கலன்னா பிசாசுக்கு பிடிக்காதது முதலாவது, பிறகு ஜனங்களுக்கு பிடிக்காதது என்னன்னா கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவுக்காக வாழும்போது உண்மையாக வாழும்போது இந்த உலகம் பகைக்கும். அதுதான் வேறு சொல்ல தேவ பக்தியாக வாழ விரும்புகிறவர்களுக்கு என்ன இருக்குதான் அநேக பாடுகள் உண்டு என்று பவுல் சொல்கிறார். அந்த இந்த பாடல் வேறு கிறிஸ்துவின் பாடல் வேறு, இதை நம்ம வித்தியாசத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ எபிரேயர் 11 பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்முடைய பாவத்தினுமித்தமாக இயேசு அந்த பாடுகளை குறித்து இங்கே எபிரேயரில் சொல்ல ஜனங்கள் எபிரேயரில் வந்து ஜனங்கள் அந்த நாட்களிலே வாழ்ந்ததை குறித்து பழைய ஏற்பாடு காலத்தில் வாழ்ந்த தீர்க்கதரிசிகளை குறித்தும் தேவனுடைய ஜனங்களை குறித்தும் எழுதப்பட்டிருக்குது. 11 நீங்கள் வீட்டில் வாசிப்பாருங்க. அவங்க நீதி நிமித்தமாக பரிசுத்தமாக வாழ்ந்த நிமித்தமாக அவர்கள் அவர்கள் வந்து அந்த அந்த தண்டனை பெற்றுக்கொண்டார்கள், பாடுகளை பெற்றுக்கொண்டார்கள். அப்போ இயேசு என்ன பண்ணிட்டார், அந்த பாடு வேற, இயேசு என்ன பண்ணார், நம்முடைய பாவத்துக்காக அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஆகவே நாம் இனி பாவத்தின் பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டியது இல்லை. அவர் நமக்காக எவ்வளவு அடிபட்டு நொறுக்கப்பட்டு காயப்பட்டார், நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார், எல்லாவற்றையும் சுமந்தார். அவர் அவ்வளவாக கொடுமைப்படுத்தப்பட்டு அவர் மரித்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய நமக்காக மட்டுமல்ல உலகத்தின் எல்லா ஜனங்களுக்காக முழு மனு வர்க்கத்துக்காக அவர் இதை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இதை நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த லாஜிக்கை நம்ம ஒரு புரிஞ்சுக்கிட்டால் அதனால் அது ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் என் பாவத்தை சுமந்தார் என்பது மட்டும் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. வெறும் ஆண்டவர் மேல் அன்பு செலுத்தினார் என்றது மட்டும் இல்லை, நம்ம நினைக்கிறோம் அன்பு செலுத்தினார் அதனால தான் ஆண்டவர் என் பாவத்தை சுமந்துட்டார் அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பரிமாற்றம் ஏற்படுகிறது. அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. பாவத்து நிமித்தம் வந்த தண்டனை, பாவத்து நிமித்தம் வந்த குற்றத்தை அவர் சுமந்து தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டாரே, இதனுடைய அர்த்தம் என்ன? இதனுடைய நாம் காரியங்களை விளங்கி கொள்ள வேண்டும். ஒரு எக்ஸ்சேஞ்ச், ஒரு பரிமாற்றம் ஏற்படுகிறது. இப்போ நீங்களும் நானும் செய்த பாவத்துக்கு நாம் சிறு வயதிலிருந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், சிறு வயதுலேருந்து எவ்வளோ தவறுகள் நம்ம பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம வந்து எப்போ நன்மை தீமை அறிகிற அந்த அறிவு வந்ததோ அந்த அறிவு வந்த பிறகு எத்தனையோ நம்ம வழிகளை தவறி இருக்கிறோம். அந்த தவறுகள் மீறுதல் பார்த்திங்கன்னா கணக்கு எடுத்தால் அது எப்படி இருக்குன்னா அந்த வங்கியில் வந்து பணம் போடுற மாதிரி, அக்கௌண்ட்டில் பணம் போட போட என்ன ஆகும், வங்கி கணக்கு பெருகும். அதே மாதிரி தான் பாவம். நம்ம பிறந்த நாள் முதல் நாம் வந்து இந்நாள் வரைக்கும் நம்முடைய பாவத்தினுடைய கணக்கு எடுத்தால் அது வந்து எண்ணிக்கைக்கு அடங்காத விதமாக இருக்கிறது. இட் கேன்னாட் பி குவான்டிடேட்டட். அதை வந்து நம்ம அளந்து பார்க்க முடியாது, அவ்வளோ அதிகமாக இருக்குது. அப்போ எல்லாவற்றுக்காக நான் வந்து சிறு வயதிலிருந்து எனக்கு நன்மைத்தையும் அறிந்த நாள் முதல் இதுவரைக்கும் என்னுடைய பாவத்தினுடைய கணக்கு எடுத்து பார்த்தா எவ்வளவோ பெருகிக்கிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் பெருக்கத்தில் தான் இருக்குது தவிர அது குறையிறதில்ல. ஆனால் இந்த கணக்கை, எல்லா கணக்கை, உங்கள் கணக்கு, என் கணக்கு, பாவத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோமே அது எல்லாம் மொத்தம் ஒட்டுமொத்தமாக உலகத்தினுடைய ஜனத்தினுடைய எல்லா பாவங்களையும் ஒட்டுமொத்தமாக இயேசு மேல் வந்து விழுந்தது. அவர் நமக்காக தண்டிக்கப்பட்டார். ஏன் நம்ம தண்டிக்கப்பட வேண்டியதில்லை? ஆகவே இதை நம்ம புரிந்து கொள்ளணும், இதை அப்ளை பண்ணணும், இதை நம்ம வந்து அபியாசப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் இதை நம்ம இதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக இதை நம்ம அப்ளை பண்ணணும். ஆகவே இன்றைக்கி வந்து இயேசு மரித்தார் என்பது எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர் மரித்தார், அவர் பாவத்துக்காக ரத்தம் சிந்தினார், அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். நாம் பரலோகம் போகணுன்ற விரும்புகிறாங்க, அதையும் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏன் பரலோகம் போகணும்னு விரும்புகிறாங்கன்னா இயேசு என் பாவத்தை சுமந்துட்டாரு, ஆகவே நான் பரலோகம் போக விரும்புகிறேன் என்று சொல்லி அதை நம்புகிறார்கள்.
அப்போ இதை விட பார்த்தீங்கன்னா பியாண்ட் திஸ் இதை தாண்டி சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ளணும். ஆகவே வெறும் வந்து பாவம் மன்னிக்கப்பட்டு பாவத்து நிமித்தமாக தண்டிக்கப்பட்டேன், அந்த தண்டனையிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன், நரக தண்டனையிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டிருக்கேன் என்று மட்டும் அல்ல, வெறும் வருங்காலத்தில் நரக தண்டனையில் நான் விடுவிக்கப்பட்டேன் என்று மட்டும் அல்ல, இன்றைக்கு ஆண்டவர் நாம் எதெல்லாம் செய்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். இதை நல்லா விசுவாசிப்பாங்க. ஆண்டவர் எனக்காக மரித்தார், நான் அவர் மரித்ததுனால எம்எல் வைத்த அன்பு வெளிப்படுகிறது, நான் பரலோகம் போகணும் என்பதை தான் தேவன் விரும்புகிறார். எனவே அதை வந்து விசுவாசிக்கிறாங்களே தவிர, அதை மட்டும்தான் விசுவாசி தவிர மற்றதை விசுவாசிக்கிறது கிடையாது. தே டிஸ்அக்ரி வித் அதர் திங்ஸ். ஏன் நம்ம விசுவாசிக்கணும்னா, நம்ம மற்ற ஆசீர்வாதங்களை என்ஜாய் பண்ணணும், மற்ற ஆசீர்வாதங்களை நம்ம அனுபவிக்க வேண்டும். இயேசு கைவிடப்பட்டார், ஆகவே நான் கைவிடப்படிய வேண்டியதில்லை. இயேசு வந்து கைவிடப்பட்டார் எனக்காக, அவர் சிலுவையிலே கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தார். அதை சொன்னார், பிதாவே ஏன் என்னை கைவிட்டது? எதுக்காக சொன்னார்ன்னா, நீங்களும் நானும் கைவிடப்படக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இயேசு கைவிடப்பட்டார். ஆகவே இன்றைக்கு அந்த வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசித்து பெற்றுக்கொள்கிறோம். வேதம் சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அவ்வளவு விதமான வாக்கு தத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சாதாரண வாக்கு தத்துவம் இல்லை. இதை நம்ம இதை ஆழமாக யோசிக்கணும், இதை ஆழமாக புரிஞ்சுக்கணும். ஏன் அவர் கைவிடப்பட்டார்? நான் கைவிடப்படும்படியாக அல்ல, அவர் என்னோடு இருக்கும்படியாக அவர் கைவிடப்பட்டார். சதாகாலம் சொன்னார் இல்லையா, நான் உயிரோடு இருக்கிறேன், நான் கடைசி வரைக்கும் உங்களோடு இருப்பேன்னு சொன்னார். ஆகவே தான் அவர் கைவிடப்பட்டார். ஆக ஒரு நொடி, ஒரு இமைப்பொழுதிலும் தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். அவர் கைவிடப்பட்டார், ஆகவே நாம் கைவிடப்படுவதில்லை. தேவன் நம்மை சேர்த்து கொள்கிறார், நம்மோடு இருக்கிறார். அதே மாதிரி வந்து வியாதி, வியாதியை பார்த்தீங்கன்னா, இயேசு என்னுடைய வியாதிகளை சுமந்தார் என்று வேதம் சொல்கிறது. மெய்யாகவே நம்முடைய பாடுகள், துக்கங்கள், அது என்னென்ன நம்முடைய பலவீனங்கள், நோய்கள் ரெண்டே ஆண்டவர் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நானே சுகமானேன். ஆகவே நம்ம இது இதையும் எடுத்துக்கொள்ளணும். வெறும் நான் பாவத்தை மட்டும் என்னுடைய பாவத்தை மட்டும் மன்னித்தார், என் மேல் அன்பு கூர்ந்தார், நான் மரித்தார், பரலோகம் செல்வேன்றது மட்டும் அல்லாமல் மற்ற காரியங்கள் இதுக்கெல்லாம் நம்ம விசுவாசிக்கணும். இதை நம்ம அப்ளை பண்ணணும், நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி தரித்திரம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நிறைய பேர் அதை விசுவாசிக்கிறது கிடையாது. தரித்திரத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, செழிப்பு தேவன் கொடுக்குறார் என்பதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. தரித்திரம் என்பது பார்த்திங்கன்னா, அவங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நான் பிறந்த குடும்பம் இந்த மாதிரி குடும்பம், தரித்திர குடும்பத்தில் பிறந்தேன், எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து நாங்கள் வறுமையில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இப்போவும் வறுமை தான், எங்கள் தலைவிதி வறுமை தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. தே டோன்ட் பிலீவ் இன் ப்ராஸ்பரிட்டி. அவங்க வந்து செழிப்பை விசுவாசிக்கிறது கிடையாது. பாரு, அந்த பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லும்போது இந்த இதுக்கும் அது அப்ளை ஆகுது, இந்த தரித்திரத்துக்கும் அது பொருந்துகிறது, வியாதிக்கும் பொருந்துகிறது, எல்லா தீமைக்கும் அது பொருந்துகிறது. பாவத்தினுடைய விளைவுகள் அனைத்தும் அதில் சேர்க்கப்படுகிறது. த கான்சிக்வன்சஸ் ஆஃப் சின். ஜீசஸ் வாஸ் பனிஷ்ட், எனவே எனக்கு வருகிற விளைவுகளில் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் இன் கான்சிக்வன்சஸ். அப்போ நம்ம கான்சிக்வன்சஸ் வந்து விளைவுகளை நம்ம புரிஞ்சுக்கிறோம். பாவம் செய்யும்போது என்ன விளைவுகள் இருக்குது இல்லையா, பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வேதம் சொல்கிறது. தெர் ஹேஸ் டு பி சம் டிஃப்ரென்ஸ். ஆனால் இதில் ஒரு வித்தியாசம் ஒன்று உண்டாகணும். என்ன வித்தியாசம் உண்டாகணும்னா, நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், என் தண்டனை ஏற்றுக்கொண்டார், என் பாவத்தினத்தை அவர் நொறுக்கப்பட்டார், ஆகவே அந்த பாவத்தினுடைய விளைவுகளை அவர் சுமந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்போ பாவத்தினுடைய விளைவுகள் என்ன? வியாதி மற்றும் வறுமை மற்றும் இந்த உலகத்தில் மனுக்குலத்தில் இருக்கிற தீமைகள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாவத்தின் நிமித்தம் வந்த விளைவுகள். ஆதாம் காலத்தில் பார்த்தீங்கன்னா, ஆதாம் சிருஷ்டிக்கப்படும் போது எல்லாமே நல்லா இருந்தது, எல்லாமே பர்ஃபெக்ட், எந்த விதமான அதில் மாற்றம் இல்லை, எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்தது. ஏதேன் தோட்டம் வந்து ஒரு பரலோகம் மாதிரி தான் இருந்துச்சு, ரெப்ளிக் ஆஃப் ஹெவன். பரலோகம் எப்படி இருக்கும், அப்படி தான் ஏதேன் தோட்டம் இருந்தது. மனிதனை தேவன் தம் சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார், அவர் வந்து மனுஷனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்தார், சகல விருட்சத்தின் கனிகளையும் புசிக்கலாம் என்று சொன்னார், ஆளுகை செய்கிற அதிகாரத்தை கொடுத்தார், பலுகி பெருகி பூமி நிரப்பும்படி ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்தார். இதெல்லாம் பாருங்கள், ஏதேன் தோட்டத்தில் எல்லாமே இருந்தது. ஆனால் என்றைக்கு மனிதன் பாவம் செய்தானோ, என்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனானோ, எல்லாவற்றையும் இழந்து போகினான்.
பார்த்தீங்கன்னா தோட்டத்தோடு துரத்தப்பட்டு கடைசியில் அந்த பூமி சபிக்கப்படுகிறது. நல்லா இருந்த பூமி சபிக்கப்பட்டு பிறகு முள்ளும் குறுக்குமாய் அந்த பூமி விளைகிறது. எங்கே பார்த்தாலும் முள் விளைகிறது, எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா புதர்கள் காணப்படுகிறது. எதுவுமே பார்த்திங்கன்னா சரியாக இல்லை. எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு பெரிய ஒரு ஒரு அழிவை இந்த உலகம் பெற்றுக்கொண்டு இந்த பூமியில் ஒரு அழிவு காணப்படுகிறது. இன்றைக்கு அந்த அழிவை நாம் பார்க்குறோம், இன்றைக்கு பார்க்குறோம். அப்போ எப்போ இதிலேருந்து நம்ம முழுமையான விடுதலைனா பரலோகத்துக்கு நம்ம போகிற வரைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கிற அநேகருக்கு இப்படிப்பட்ட பாடுகள் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹெவனில் சிக்னஸ் கிடையாது, பரலோகத்தில் சிக்னஸ் இல்லை, ஹெவனில் பாவம் கிடையாது, அங்கே எந்த விதமான இதுவும் இல்லை. இப்போ இந்த நடுவே இருக்கிறோம் பாருங்கள், மனுஷனுடைய பாவத்திற்கும் பரலோகம் போகிற வரைக்கும் ஒரு நடு வாழ்க்கை இருக்குது. அதில் தான் பார்த்திங்கன்னா லாட் ஆஃப் சஃபரிங் இருக்குது. உபாகம் 28 பார்த்திங்கன்னா நிறைய சாபத்தை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. உபாகம் 28 நீங்கள் வந்து 14-15 மேலே வாசித்தீங்கன்னா பயங்கரமான சாபம், இந்த நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தால் தேவனாய கர்த்தரை விட்டு விலகி வேறு தெய்வங்களை நீங்கள் வந்து பின்பற்றினால், வேறு தெய்வங்களை வணங்கினால் இப்போது சொல்லப்படுகிற சாபங்கள் வரும்னு சொல்லி அங்கே எழுதப்படுகிறது. அந்த சாபத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அடங்கிறது, வியாதி அடங்கியிருக்கிறது அந்த சாபத்தில், பார்த்தீங்கன்னா வறுமை அடங்கியிருக்கிறது சாபத்தில், எல்லா உலகத்தில் இருக்க தீமைகள் அனைத்தும் அடங்கியிருக்கிறது. அப்போ பாவம் வந்த பிறகு இந்த உலகமே மாறிடுச்சு, உலகத்தினுடைய தரமே மாறிவிட்டது, பூமியே மாறிடுச்சு. நல்லா விளைந்த பூமி அது சபிக்கப்பட்ட பூமியாக மாறிடுச்சு, முள்ளும் குறுக்குமாய் எங்கும் விளைகிற ஒரு பூமியாய் மாறிவிட்டது. அந்தந்த ஆண்டவர் பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்பொழுது அவர் அநேகருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அவங்க வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தார். ஒரு முறை திமிர்வாதக்காரனை சுமந்து வருகிறார்கள், 4 பேர் சுமந்து வந்து இயேசு முன்பாக கூரையை பிரித்து இறக்குகிறார்கள். அவனை பார்த்து சொல்கிறாரு, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லும்பொழுது எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க, இவர் யார் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் இவருக்கு யார் கொடுத்தா? அவனுஸ்வரர் மனுஷகுமாரனுக்கு இந்த பூமியிலே பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் உண்டு என்பதை சொல்லி அவனை பார்த்து சொல்கிறார், அவன் படுக்கெடுத்து கொண்டு நட. பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வது எளிதோ, படுக்கெடுத்துக்கொண்டு நடப்பது சொல்வது எளிதோ என்று சொல்லி அவனை பார்த்து படுக்கெடுத்துக்கொண்டு நடன்னு சொல்கிறார். பாவத்தை மன்னிக்கிறார். விபச்சாரையின ஸ்திரீயை கையுமையமாக பிடித்து சட்டத்தின்படி கொல்ல வேண்டும், மோசே சட்டத்தின்படி கொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு என்ன சொல்கிறாரு? உங்களில் பாவம் செய்யாதவன் முதல் கல்லை அவள் மேல் எரிய கடவன். எல்லாரும் பாவம் செய்தபடினால ஒருத்தரும் அங்கே இல்லை, எல்லாரும் போய்விட்டார்கள். அவளை பார்த்து சொன்ன, ஸ்திரீயை நீ பாவம் செய்யாது. ஆண்டவர் மன்னிச்சாரும். பாவத்தை மன்னிக்கிற தெய்வம், திமிர்வாதக்காரனுடைய பாவத்தை மன்னித்து அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். ஒருமை சூமின கையுடைய மனுஷனை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் கையை நீட்டுன்னு சொன்ன உடனே அவன் கையை நீட்டுகிறான். அந்த கை இன்னொரு கையை போல நல்ல ஒரு சுகமான சுகமாகிவிட்டது. இன்னைக்கு கர்த்தர் பாருங்கள், இன்றைக்கி நமக்கு அவர் இந்த தண்டனை ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி தழும்புகளாக நான் சுகமானேன். பாவத்தினுடைய விளைவுகள் இயேசு சுமந்தார். அந்த விளைவுகளை நான் சுமக்க வேண்டியதில்லை என்று நாம் அறிந்து கொண்டால் நிச்சயமாக நமக்கு விடுதலை கிடைக்கும். சில காரியங்களை பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ண முடியாது, உதாரணம் பண்ணனா மாற்ற முடியாது. உதாரணமாக மரணத்தை நம்ம மாற்ற முடியாது. சில பேர் நினைக்கிறாங்க நமக்கு மரணமே வராதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. இல்லை, அதை யாரும் மாற்ற முடியாது. மரணம் வந்து நியமிக்கப்பட்டது, பாவத்து நிமித்தமாக மரணம் நியமிக்கப்பட்ட சரீர பிரகாரம் மரணத்தை குறித்து சொல்கிறேன். ஆனால் நம்ம எப்படி, நமக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் வித்தியாசம் என்ன? அவிசுவாசி எப்படி மரிக்கிறான்? பயந்து மரிக்கிறான். சாகும்போது அவனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயந்து சாகிறான். ஆனால் ஒரு விசுவாசி சாகும்போது பயந்து சாக மாட்டான், சந்தோஷமாக சாவான். ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் மரித்தால் பரலோகம் செல்வேன், இந்த மரணம் எனக்கு வந்து ஒரு வாசலாக இருக்கிறது, தேவனோடு கூட நான் பிரவேசிக்கிற ஒரு நாளாக இருக்கிறது, நித்திய வாழ்வை பெறுகிற ஒரு நாளாக இருக்கிறது, தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய மகிமையில் நான் சேர்த்துக் கொள்ளப்படுகிற நாளாக இருக்கிறேன் என்று விசுவாசி அறிந்திருக்கிறான். அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற விசுவாசிகள் அவிசுவாசிகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அவிசுவாசிகளுக்கு வர பிரச்சனை நமக்கும் வருது. அவங்க சாகிற மாதிரி நம்மளும் சாகிறோம், அவங்களுக்கு வியாதி வராமல் நமக்கும் வியாதி வருகிறது. ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஏன்? சிலுவை. அதனால் இன்றைக்கி நம்ம அந்த வித்தியாசத்தை அனுபவிக்கணும். இந்த உலகத்தில் நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும். அவிசுவாசிகளை போல நம்ம இருக்கக்கூடாது. எந்த பிரச்சனையிலும் நமக்கு ஒரு விடுதலை உண்டு.
பாவத்தினுடைய கான்சிக்வன்ஸ் அந்த விளைவுகள் இருக்கிறது, அந்த விளைவுகளை இயேசு சுமந்து விட்டார். ஆகவே எனக்கு விடுதலை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கணும். இன்னும் நீங்கள் விசுவாசியாமல் இருந்தால் விடுதலை பெற முடியாது. வெறும் பாவத்துக்கு மட்டும் நீங்கள் விசுவாசிச்சு நான் செத்து போனால் பரலோகம் போவேன்ற மட்டும் விசுவாசிங்கன்னா அதில் உங்களுக்கு விடுதலை கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் சொல்யூஷன் வராது. இந்த உலகத்தில் இருக்க அனைத்து பிரச்சனைகளுக்கும் அனைத்து பாவத்தினுடைய விளைவுகளையும் இயேசு சுமந்தார் என்பதை நாம் அறிந்து கொண்டால் நிச்சயமாக ஒரு வித்தியாசத்தை நாம் காண முடியும். ஆகவே கல்வாரி சிலுவையினுடைய அந்த வல்லமையை விசுவாசிகளுக்கும் இயேசுவை விசுவாசியானவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இந்த உலகத்திலே காணப்படுகிறது. ஆண்டவர் என் பாவத்தை சுமந்து விட்டார், என்னுடைய எல்லா பாவங்களையும் அவர் சுமந்து விட்டார். ஆகவே நான் தைரியமாக இருப்பேன். ஒரு அவிசுவாசி இந்த மாதிரி தைரியத்தை அவன் பெற்றுக்கொள்ளவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. கர்த்தராகியஸ் மூலமாக ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினுடைய கூர், அந்த பாவத்துடைய கூரை ஆண்டவர் உடைச்சிட்டார். ஸ்டிங் ஆஃப் டெத் இஸ் புரோக்கன். பாவத்தினுடைய கொடுக்கு அதை உடைச்சிட்டார். பாவத்தினுடைய கொடுக்கு மரணம், அந்த மரணத்தை இயேசு வெற்றியோடு கூட அவர் ஜெயித்து விட்டார். ஆகவே நான் செத்து போனால் நான் பரலோகம் போவேன் எனக்கு நிச்சயம் உண்டு. ஆகவே வியாதி கண்டிப்பாக அது நீங்கப்படும் என்பதை விசுவாசிக்கணும். இட் கேன் பி ரிமூவ்ட் கம்ப்ளீட்லி, முழுமையாக நம்ம விட்டு நீக்கப்பட முடியும். ஆனால் மரணத்தை நாம் நீக்க முடியாது. வி கெனாட் சேஞ்ச். ஆகவே இன்றைக்கி நாம் விசுவாசிக்க வேணும். கல்வாரி சிலு வேண்டிய வல்லமையை நம்ம விசுவாசிக்கணும். வி கேன் கோ த்ரூ த ப்ராப்ளம் விதவுட் ஃபியர். எல்லாவற்றிலும் இந்த மரணத்தை நம்ம தைரியமாக கடந்து போக முடியும். நாம் அதிலிருந்து வெற்றி பெற முடியும். ஆகவே நமக்கு தெரியும் நாம் எங்கே போகிறோம் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆகவே மரணத்திலிருந்து நம்ம தப்ப முடியாது. மரணத்துக்கு பிறகு நாம் எங்கே போகிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். சில சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா சில சூழ்நிலைகள் வருகிறது, நம்ம வாழ்க்கையில் வருதுன்னா சில தவறுகள் நிமித்தம் சில காரியங்களை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா கடந்த காலத்தில் சில தவறுகள் செய்திருப்போம், அதனுடைய விளைவுகள் நமக்கு வரும். ஆனால் அப்படி வரும்போது என்ன பண்ணணுன்னா இந்த சிலுவையினுடைய வல்லமையை நம்ம வந்து அதை அப்ளை பண்ணணும். சிலுவையின் வல்லமையை நம்ம வந்து அதை அங்கீகரிக்கணும். அது அப்ளிகேஷன். அதை நான் ஆண்டவுடைய சிலுவையை கொண்டு வருகிறேன், அந்த வல்லமையை கொண்டு வருகிறேன்னு சொல்லி அதில் நீங்கள் அந்த வல்லமையினால் வாழ கற்றுக்கொள்ளணும். சில தவறுகள் நிமித்தம் நம்ம சில பார்த்திங்கன்னா கஷ்டப்படலாம். நம்ம செய்த தவறுகள் நிமித்தமாக சில ப்ராப்ளம் சில பிரச்சனைகள் நமக்கு வருகிறது. ஆனால் அதுலேருந்து நமக்கு ஒரு விடுதலை இருக்குது. என்ன எப்படி வரும்னா சிலுவை, அந்த சிலுவையின் இயேசு கிறிஸ்துடைய சிலுவையின் வல்லமை நம்மை அது விடுதலை செய்கிறதா இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய கடன் தொல்லை இங்கே நிறைய பேர் இருக்கிறோம் இல்லையா. கடனில் வந்து இன்றைக்கி நிறைய ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா சராசரியாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர், லாட் ஆஃப் பீப்புள் ஆர் இன் டெட். நிறைய பேர் கடன் பிரச்சனையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதுலேருந்து ஒரு விமோசனம் இருக்குதா? உண்டு. சில பேர் நினைக்கிறாங்க எனக்கு கடன்லேருந்து விடுதலே இல்லையா பிரதர், வட்டி கட்டிக்கினே இருக்கணும் பிரதர், நான் வாங்கின முதலை விட நான் கொடுத்த வட்டி அதிகமாக இருக்குது பிரதர், இந்த கடன்காரன் என்னை உபத்திரப்படுத்துகிறான். நான் சொல்கிறேன் உனக்கு ஒரு விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்துடைய சிலுவை, அந்த வல்லமை, அந்த கடனுடைய அந்தனுடைய கூர், அதனுடைய கடனுடைய அந்த தாக்கத்தை, கடனுடைய சுமையை அவர் சுமந்திருக்கிறார். ஆக உனக்கு விடுதலை உண்டு. தெர் இஸ் அ சொல்யூஷன், தெர் இஸ் அ டெலிவரன்ஸ். வியாதியிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனை விடுதலை, வறுமையிலிருந்து விடுதலை உனக்கு உண்டு. சில வேளை வறுமை ஏன் வருது தெரியுமா? நம்முடைய ஞானம் இல்லாத சில காரியங்களை செய்கிறோம். கடனும் அப்படி தான், ஞானம் இல்லாமல் சில காரியங்களை செய்கிறதால தான் கடனில் மாட்டிக்கிறோம். தேவையில்லாத சில காரியங்களையும் நாம் தலையிடுறோம். சில பேருக்கு என்ன பண்ணுறோம், தலையிட்டு பணத்தை வாங்கி கொடுத்துட்றோம். அது நிமித்தமாக கடன் சுமை. சில வேளையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஞானம் இல்லாமல் சில கடனை வாங்கிடுறோம். நம்ம தகுதிக்கு மேலாக சில காரியங்களை செய்யும்போது கடன் பெறுகிறோம். அதன் நிமித்தமாக கடன் தொல்லையில் வந்து சிக்கிக்கொள்கிறோம். அந்த விஸ்டம், இந்த ஞானம் நமக்கு ரொம்ப தேவை. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ரொம்ப ஞானம் தேவை. வெறும் கிறிஸ்துவனாக இருந்தால் மட்டும் போதாது, ஞானமுள்ள ஒரு கிறிஸ்துவனாக வாழணும். ஆகவே சில வேளையில் பார்த்தீங்க நம்ம ஞானம் இல்லாதனாலே சில பிரச்சனையில் மாட்டிக்கிறோம். போய் சில கடனில் போய் சிக்கிக்கொள்ளுகிறோம், வறுமையில் போய் விழுந்துடுறோம். ஏன் வறுமை வருது? சோம்பேறித்தனமாக இருந்தால் வறுமை வரும். அதான் வேதம் தெளிவாக சொல்லுது, சோம்பேறித்தனம் வறுமையை உண்டாக்கும். ஒருத்தன் வேலைக்கே போகாமல் வீட்டிலேருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பைபிளில் கையில் வச்சுருந்தா பிரயோஜனம் கிடையாது. ஆனால் நம்ம வேலை செய்யணும்,
வேலை செய்யணும், அதுக்குரிய கிரியைகளை செய்யணும், அப்போ தான் ஆசீர்வாதம் கிடைக்கும். சில நம்முடைய பாருங்கள், நம்முடைய தவறுதலினாலே சில பிரச்சனை நாமே வருவித்துக் கொள்கிறோம். ஆனாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, பிரச்சனை வந்துருச்சு, அதுலேருந்து நமக்கு விடுதலை நிச்சயமாக தேவை, அவசியம். அது எப்படி கிடைக்கும்? சிலுவையின் வல்லமையின் மூலமாக நமக்கு கிடைக்கும். இட் ஸ்டார்ட்ஸ் வித் கிராஸ். கிறிஸ்டியானிட்டி, ஒரு கிறிஸ்துவ மார்க்கமே சிலுவையின் மார்க்கம்தான். சிலுவையின் தான் ஆரம்பம். அதுலேருந்து தான் எல்லாமே விடுதலை கிடைக்கிறது. ஃபார் எவ்ரி ப்ராப்ளம் தெர் இஸ் அ சொல்யூஷன். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. தீர்வு எங்கே காணப்படுகிறது? சிலுவையில் காணப்படுகிறது. இயேசு நம்முடைய லக்கேஜ் எல்லாம் அவர் சுமந்துட்டார், எல்லாத்தையும் அவர் சுமந்து விட்டார். ஆகவே நாம் இன்றைக்கு சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இன்றைக்கி இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சிலுவை நமக்கு ஒரு வித்தியாசத்தை காட்டுகிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிலுவையிலேருந்து சிலுவை வந்து நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனாக இருக்கிறது. ஆகவே விதி விலக்கு, அதாவது இந்த உலகத்தில் சிலுவை நமக்கு சமாதானத்தை கொடுக்கறது, நமக்கு சமாதானம் உண்டு பண்ண ஆக்கினது அது நமக்கு கொடுக்கறது. ஆகவே இன்றைக்கு சிலுவையே நமக்கு ஒரு மேன்மையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நாம் தொடர்ந்து இதை குறித்து நான் அடுத்த வாரம் உங்களுக்கு நான் போதிக்க விரும்புகிறேன். ஆகவே இன்றைக்கு இவ்வளோ நேரம் நாம் இதை பார்த்தோம், சிலுவையின் மேன்மை, அந்த ரிடெம்ப்டிவ் ஒர்க் ஆன் த க்ராஸ், சிலுவையில் ஆண்டவர் செய்த மீட்பின் ஆசீர்வாதங்கள் என்னென்று நான் பார்த்துருக்குறோம். சிலுவை என்று சொல்லும்போது வரும் பாவத்தை மட்டும் சுமக்கலை, பாவத்தின் நிமித்தம் வர விளைவுகளை சுமந்து விட்டார். கான்சிக்வன்சஸ் ஆஃப் சென், அதுக்குரிய விளைவுகள் எல்லாம் சுமந்துட்டார். ஆகவே நாம் அதை சுமக்க வேண்டியதில்லை. கிரைஸ்ட் சஃபரிங் வேற, கிறிஸ்டியன் சஃபரிங் வேற. கிறிஸ்துடைய பாடுகள் வேற, கிறிஸ்தவ பாடுகள் வேற. ஒரு கிறிஸ்துடைய பாடுகள் அது வேற. ஆக இன்றைக்கி நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்துடக்கூடாது. இதில் வந்து ஒரு பெரிய ஒரு செப்பரேஷன் இருக்குது. கிறிஸ்ட் சஃபரிங் என்ன? என் பாவத்தை சுமந்தார், வெறும் பாவத்தை சுமக்கலை, பாவத்துடைய தண்டனை ஏற்றுக்கொண்டார், பாவத்து நிமித்தம் வருகிற கான்சிக்வன்ஸ் விளைவுகளையும் ஏற்றுக்கொண்டார். அப்போ இன்றைக்கி உலகத்தில் இந்த சின் கான்சிக்வன்சஸ், பாவத்து நிமித்த விளைவுகளை நம்ம விடுதலை பெற முடியும். கிறிஸ்துக்காக பாடம் அனுபவிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். நிந்திக்கப்படுகிறீர்களா? கத்தரை துதிங்க. கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு வந்து வீண் படி வருகிறதா? கத்தரை துதிங்க. செய்யாத தவறு செய்தென்று உங்கள் மேலே குற்றம் சொல்கிறார்களா? கத்தரை துதிங்க. அதுதான் கிறிஸ்துவ பாடுகள். ஆக இன்றைக்கி நாம் சரியான விதத்தில் புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் வெற்றியோடு வாழ்வோம். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்புள்ள பிதாவே, இயேசு நாமத்தில் நான் வருகிறேன் ஆண்டவரே. இந்த வழி நம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்ட நம்முடைய மக்களுக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. ஒவ்வொருவனுடையும் ஆவியிலே நீர் கிரியை செய்து கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அவருடைய மன ரீதியில் ஆண்டவரை தொடுவதற்காய் ஸ்தோத்திரம். பாடுகள் வழியாக கடந்து போவர்களுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கிறிஸ்து பாட்ட பாடுகள், அந்த பாடுகளை இவர்கள் சுமக்க வேண்டியதில்லை என்பதை இன்றைக்கு அறிந்து கொள்ளும்படியான ஞானத்தை கொடுக்க நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தெளிவை கொடுக்க ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு என் பாவத்தை சுமந்துட்டாரு, ஆக நான் பாவத்தின் அடிமையாய், பாவத்திற்கு அடிமையாக நான் வாழ வேண்டியதில்லை. பாவத்தினுடைய தண்டனையை சுமந்துட்டாரு, ஆகவே நான் குற்ற மனப்பான்மையில் வாழ வேண்டியதில்லை. அந்த பாவத்தின் தண்டனை, அதில் வந்த சாபங்கள், அதில் வந்த எல்லா விளைவுகளை இயேசு சுமந்து விட்டார், ஆகவே நான் சுமக்க வேண்டியதில்லை. பாவத்து நிமித்தம் அந்த விளைவுகள், வறுமை, வியாதி, இந்த தீமை, உலகத்திற்கு தீமைகள், ஆண்டவரே இதெல்லாம் நான் அனுபவிக்க வேண்டியதில்லைப்பா, எனக்கு ஒரு விடுதலை கொடுத்து விட்டீர், நீ சுமந்து விட்டீர், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. நான் ஏற்றுக்கொள்ள ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஏற்றுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய பாடுகளை நீ ஏற்றுக்கொண்டு என் துக்கங்களை சுமந்தீர் ஆண்டவரே. என்னுடைய ஆண்டவரே, ஆண்டவரே என் வியாதிகளை சுமந்தீர் ஆண்டவரே. என் வறுமையை சுமந்தீர் ஆண்டவரே. எனக்கு சமாதானம் உண்டு பண்ண ஆக்கி நீ ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகும்படியாக நீர் ஆண்டவரே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு காயப்பட்டீரே. உடைய தடுமுகளாக நான் சுகமானேன் ஆண்டவரே. உடைய சமாதானத்தை எடுத்துக்கொள்கிறேன், விடுதலை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று எடுத்துக்கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். இயேசு நாமத்தில் விசுவாசிங்க, எல்லாத்துக்கும் விசுவாசிங்க. வெறும் பாவத்துக்கு மட்டும் விசுவாசித்து நான் பாவத்தில் பாவத்தை மன்னிக்கப்பட்டிருக்குது, நான் மறித்தா பரலோகம் போவோம், அதுக்கு மட்டும் இல்லை, பாவத்துடைய விளைவுகள், பாவத்துடைய கான்சிக்வன்சஸ் என்னென்ன, இந்த சாபங்கள், உலகத்திற்கான எல்லா சாபங்களுக்கும் ஆண்டவர் என்னை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார், ஆபிரகாம் உண்டான ஆசீர்வாதம் எனக்கு உண்டு என்று எடுத்துக்கொள்ளுங்கள். விசுவாசிங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள். வியாதியாக இருக்க உனக்கு சுகம் உண்டு, ஏற்றுக்கொள்ளுங்கள். பலவீனமாக இருக்க உனக்கு விடுதலை உண்டு, ஏற்றுக்கொள்ளுங்கள். சிலுவையின் வல்லமையினாலே உனக்கு விடுதலை உண்டு, அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போது நான் மற்ற காரியங்களுக்கு, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இதுவரைக்கும் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுக்காமல் குந்தி குந்தி இருக்கிறவங்க,
ஒரு பக்கம் இயேசுவை நம்புறதா, இல்லை இவ இந்த தெய்வத்தை நம்புறதா, இல்லை அவங்கள நம்புறதா, இல்லை என்ன நம்புறதா, இப்படி குழப்பத்தில் இருந்தீங்கன்னா இன்னைக்கு நான் சொல்கிறேன், சிலுவை தான் உங்களுக்கு தீர்வு. இயேசு ஒருவர் தான் உங்களுக்கு தீர்வு. அவர் செய்த அந்த சிலுவையின் மரணம், பட்ட பாடுகள், அவர் செய்த நன்மைகள், அது உங்களுக்கு தீர்வாக இருக்கும். அவர் முதல் உங்கள் உள்ளத்தில் அவர் ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் வந்தால் போதும், நிச்சயமாய் சமாதானம் உண்டு, பாவம் மன்னிப்பின் உண்டு, பாவத்தினத்து வருகிற அந்த சாபங்கள்லேருந்து விடுதலை ஆவீர்கள். இப்போது நான் சொல்கிற ஜபத்தை என் பின்னால் சொல்லுங்கள். சொல்லுங்கள், அன்புள்ள பிதாவே, உடைய குமாரனாக இயேசு நாமத்தில் நான் வருகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக, என் ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து எனக்கு பதிலாளாக என் பாவத்துக்காக மரித்தார், ரத்தம் சிந்தி என்னை மீட்டு கொண்டார். அவரை என் இருதயத்தில் விசுவாசிக்கிறேன். இயேசுவே ஆண்டவர் என்று நான் அறிக்கை செய்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் நாம் சந்திக்கும் வரை கர்த்தர் கிருபை அனைவரோடு இருப்பதாக. ஆமென், ஆமென்.